ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ். ஐ எம் த்ரிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th டிஎன் சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் 1.5 7th சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பார்க்கலாம். இஃப் எஃப் ஆர் டு ஆர் அண்ட் ஜி ஆர் டு ஆர் ஆர் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4, தென் செக் இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் 1:1 அண்ட் எஃப் ஆஃப் ஜி இஸ் 1:1 கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. செக் இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் 1:1, எஃப் ஜியும் 1:1 கேட்டிருக்காங்க, அண்ட் எஃப் ஆஃப் ஜி வந்து 1:1. இது ரெண்டு எஃப் ஆஃப் ஜி வந்து 1:1 கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இது பாருங்க, ஆர் டு ஆர் தானே, எஃப்வும் ஆர் டு ஆர் அண்ட் ஜியும் ஆர் டு ஆரா? அப்போ ரியல் நம்பர்ஸ், ஆர்னா ரியல் நம்பர்ஸ், அப்போ மைனஸ்லி வருமா நம்மளுக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எழுதிக்கிறேன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. ஃபர்ஸ்ட் வந்து எஃப் அண்ட் ஜி வந்து 1:1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எஃப் தானே, எஃப்னா இது சைடு தான் நம்ம எடுப்போம். அப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டுட்டு அதை நான் உங்களுக்கு டயக்ராமில் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்தோன்னா எக்ஸ் பவர் 5, எக்ஸ் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 1 பவர் 5 வந்து நம்மளுக்கு 1 தான். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்தோன்னா எக்ஸ் பவர் 5, அப்போ 2 பவர் 5. 2 பவர் 5 பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 2 × 2 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. அப்போ 32. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. -1 எடுத்து காமிச்சோன்னா எக்ஸ் பவர் 5, அப்போ -1 த ஹோல் பவர் 5 வருமா? அப்போ என்ன வரும்? இப்போ -5 என்ன சைன் வரும்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஜஸ்ட் இப்போ பாருங்களேன், மைனஸ் மொத்தம் ஒரு 5 times போட்டிங்கன்னா தெரியும் ஈஸியாக. நான் மைனஸ் வந்து 5 times உங்களுக்கு போட்டிருக்கேன்னா ஒவ்வொரு இது இன்ட்டு ஆகுமா? இது ரெண்டும் ப்ளஸ் ஆயிரும் அண்ட் நெக்ஸ்ட்டு ரெண்டும் ப்ளஸ் ஆயிரும் அண்ட் ரிமைனிங் ஒரே ஒரு மைனஸ் இருக்குமா? அப்போ இங்கே மைனஸ் சைன் தான் வரும். அப்போ இது வந்து -1. அடுத்து பாருங்களேன், அடுத்து வந்து -2 எடுத்துக்கிறேன். -2 எடுத்தேன்னா எக்ஸ் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு -2 த பவர் 5. அப்போ இது வந்து -32 வரும். -32. இப்போ நான் உங்களுக்கு இது வென் டயக்ராமில் வரைஞ்சி காமிக்கிறேன். 1:1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவ்வளோ போதும், ரியல் நம்பர்ஸ் நிறையா இருக்குது, நம்ம இவ்வளோ மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஆரோ டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து டொமைன் எடுத்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் எடுத்துக்கலாம். டொமைன் என்னென்ன எடுத்தேன், 1, 2, -1, -2 அண்ட் எக்ஸட்ரா, இட்ஸ் கோயிங் ஆன், ரியல் நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 32, -1, 32 அண்ட் இதுவும் போயிட்டே தான் இருக்கும். -32 இதுக்கான ஆன்சர், -32 தான் இங்கே எடுத்தோம். அப்போ இதுவும் போயிட்டே இருக்கும். அப்போ 1க்கு 1 வந்துச்சு, 2க்கு 32 வந்துச்சு, -1க்கு -1 வந்துச்சு அண்ட் -2க்கு -32 வந்துச்சா? இப்போ எல்லா இதுவுமே கரெக்டாக ஒவ்வொரு இதோட மேப்பிங்காக இருக்கா? அப்போ வந்து தேஃபோர் எஃப் வந்து நம்மளுக்கு 1:1 ஃபங்க்ஷன். தேஃபோர் எஃப் இஸ் 1:1. எஃப் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஜி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஜி பாருங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 4 கொடுத்துருக்காங்களா? நான் வந்து 4 எடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு தான் எடுத்தேன். இப்போ ஈஸியாக எடுக்கணுன்னா 1 அண்ட் -1 எடுத்து போட்டு பார்த்தா ஈஸியாக புரியும். அண்ட் நம்ம வேணும்னா எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு பாருங்களேன், இதுக்கு வந்து ஜியா, இதுக்கும் எக்ஸ் வந்து ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு கம்மியான வேல்யூ, ரெண்டு வேல்யூ மட்டும் எடுத்து போட்டு காமிக்கிறேன். எக்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் பவர் 4 வந்து 1 பவர் 4, அப்போ இஸ் ஈக்குவல் டு +1 வருமா? அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. -1 எடுத்தோன்னா எக்ஸ் பவர் 4 -1 பவர் 4 வருமா? -1 வந்து நம்மளுக்கு என்ன சைன் வரும், மொத்தம் 4 தான் இருக்குது. 2, 2 ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான் வரும். அப்போ +1 வரும். இது உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இங்கே வென் டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன். 1 -1 அண்ட் 1
இதுவும் ப்ளஸ் ஒன் தான், இதுவும் ப்ளஸ் ஒன் தான். இது பாருங்க, நம்மளுக்கு ஈவன் பவர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ் வருது. ரெண்டுமே பாருங்க ஈவன், மைனஸில் வந்து மைனஸ் ஒன் பவர், ஈவன் பவர் தானே இருக்குது நம்மளுக்கு, அப்போ நம்மளுக்கு ப்ளஸ் ஒன் வந்திருக்கா. இது வந்து நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஜி வந்து தேஃபோர் ஜி இஸ் நாட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அடுத்து பாருங்களேன், நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் ஜி இஸ் ஒன் டு ஒன்னான்னு கேட்டிருக்காங்க. நம்ம எஃப் ஜி தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம், அண்ட் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி எப்படி எழுதுவோம் நம்ம? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? அப்போ எஃப் இருக்கும், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, எக்ஸ் பவர் ஃபோரா. இதை நம்ம எக்ஸ் பவர் எஃப்ல இருக்கிறத, நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுல நம்ம எக்ஸை இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும்னா பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு பவர் ஃபைவ் இருக்குதா. அப்போ இது ரெண்டும் நம்ம மல்டிப்பிள் பண்ணணும்னா எக்ஸ் பவர் டுவெண்ட்டி. இப்போ இது பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் டுவெண்ட்டி இருக்குது. நம்ம ப்ளஸ் ஒன் போட்டாலும் மைனஸ் ஒன் போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரே ஆன்சர் தான் வரும், ஒன்னுங்கிறது. இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், எக்ஸ் வந்து ஒன்னுன்னு எடுத்தோன்னா அப்போ எக்ஸ் பவர் டுவெண்ட்டியா, அப்போ இது எப்படி வரும், ஒன் பவர் டுவெண்ட்டி. ஒன் பவர் டுவெண்ட்டி இஸ் எனி திங் ஒன் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எடுத்துக்கலாம். மைனஸ் ஒன் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் ஒன் டுவெண்ட்டியா. நம்ம ஈவன் பவர் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஒன்னுன்னு வந்துருமா? அப்போ இதை நம்ம மேப்பிங் பண்ணி பார்த்தோன்னா வென் டயக்ராமில் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னு வருமா? இது ரெண்டுமே ஒரே இதில் தானே வரும். ரெண்டுமே மேப்பிங் பண்ணி பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒன் ரெண்டுமே இதுக்கு தானே வந்திருக்கு. அப்போ இது வந்து நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். தேஃபோர் எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஒன் டு ஒன். அவ்வளோதான் இந்த சம். நம்ம இதை ஆரோ டயக்ராம் வச்சு ஈஸியாக போட்டுடலாம் இந்த சம்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.